ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிஜிட்டல் பெயிண்டிங்கில் நோஸ் எப்படி ஒர்க் பண்ணுறதுனா ஒரு கம்ப்ளீட் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு டிஜிட்டல் பெயிண்டிங் ரிலேட்டடாக ஒரு ஃபோட்டோஷாப் ரிலேட்டடாக என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அவர் நான் மேலே நம்பர் கொடுத்துருக்கேன், என்னோடய நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். நம்ம இப்போ இந்த ஃபோட்டோவில் வந்து இந்த நோஸை தான் எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை பொறுமையாக பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டு அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண பாருங்கள், ரொம்ப சீக்கிரமாகவே நீங்கள் கற்றுக்கலாம். நோஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த இடத்துல செலெக்ஷன்லாம் வச்சு பண்ணுவாங்க. மித்த யூடியூபர்ஸ் வந்து செலெக்ஷன் வச்சுலாம் பண்ணுவாங்க, பட் நீங்கள் செலெக்ஷன் வச்சுலாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு ட்ராயிங் பேடை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுனாலே நீங்கள் எந்த இடத்துலையுமே செலெக்ஷன் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த பெண்ணை நல்லா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா உங்களால் ரொம்ப ஈஸியாக கற்றுக்க முடியும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே நீங்கள் பென் வச்சு பழகுங்க, மவுஸ் வச்சு பழகுனீங்கன்னா உங்களுக்கு பெருசாக இதில் ரிசல்ட் வராது. ஸோ நோஸ் ஒர்க் பண்ணுறது இவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு பொறுமையாக எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் நல்லா வரும். என்னோடய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிங்கனாலே நீங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே டிஜிட்டல் பெயிண்டிங் கற்றுக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.